பாஷிகாரனுடைய, பாஷிகார் யாருடைய அவதாரம் அப்படின்னு அதை ஏன் முதல்ல உபாத்தியாயத்தில் எழுதுற? ஏன் அப்படி சொன்னா, திருவரங்க தமிழனார் அவர் யார் அப்படின்னு சொன்னா, அவர் பாஷிகாருக்கு சிஷ்யராக ஆனார். அதுலேருந்து பாஷிகாருக்கு ரொம்ப ஈடுபடக்கூடியவர். அவர் என்ன பண்ணார், பாஷிகாரரை பற்றி நூற்றந்தாதி பண்ணார். பண்ணி ராமானுஜன், அதாவது பாஷிகாரனுடைய திருச்செவியில் சாத்து முடியாத பிரார்த்தித்தார். அவரும் கேட்டார், கேட்டவுடனே இதெல்லாம் பிரகாசப்படுத்தக்கூடாது அப்படின்னு சாதிச்சிட்டார். ரொம்ப கெஞ்சி கெஞ்சி பார்த்தா அதெல்லாம் கூடாது அப்படின்ட்டார். அப்புறம் ஏகாந்தத்தில் இது கடைசி மட்டும் பாஷிகார் ஒத்துக்கல, இந்த சோதரத்தை ஒத்துக்கல. அப்போ அவருடைய அந்தரங்க சிஷ்யரன் திருக்குறை பிள்ளான் இன்னும் சில பேர்லாம் ஏகாந்தத்தில் பாஷிகாரர்கிட்ட இது ரொம்ப அவர் ரொம்ப மனசு கஷ்டப்பட்டுவிட்டார், இதை எப்படியாவது திருச்செவி சாதனும், இது அவருடைய அங்கீகாரம் இருந்தால் தான் அது எல்லாம் மீது பேருக்கு பிரவச்சனம் படுத்த சௌகரியமாக இருக்கும் அப்படின்னு சொன்னோடனே அவருடைய நிர்பந்தத்தை கொண்டு அவரும் ஒருவாராக அங்கீகரித்தார். அதனால் பாஷிகாரனுடைய விருத்தாந்தத்தை எப்படி ஸ்ரீமத் ராமாயணத்தை லவகுசார் மூலியமாக ஸ்ரீ ராமச்சந்திரன் ராமபிரபு கேட்டாரோ அதை மாதிரி பாஷிகாரரும் இவருடைய திருவரங்கத்தம்பரனுடைய நூற்றந்தாவது திருச்செவி சாத்தினார். அதில் பாஷிகாரனுடைய அவதாரம் என்னன்னு எழுதியிருக்கார். அடையாறு கமல தவர் மகள் கேள்வன் கையாழி என்னும் பழையாண்டமும் கடல் கண்டும் உன்சார் கதலும் உடையார் இந்த பூதலம் காப்பதற்கென்னிடையே ராமானுசுமியாயின நிலத்தே, இந்த பஞ்சாயுதங்களும் சேர்ந்து இந்த லோகத்தை உஜ்ஜீவிக்கிறதுக்காக பாஷிகாரராக அவதரித்தார். அப்போ பாஷிகார் அவதாரம் என்ன, பஞ்சாயுதத்தினுடைய மறு உருவாக பாஷிகார் அவதரித்தார். சுவாமி தேசிகனும் எதிராஜ சத்தத்தில் நிபுரே பஞ்சவித ஆயுதே முராரே சாய்கிறார். என்ன பகுருதே பஞ்சவீர் ஆயுதே முராரே முராரேஹன் சாய்கிற, அதனால அந்த அஞ்சு ஆயுதங்களுடைய இதுவாக தான் பாஷியார் அவதரித்தான் சுவாமி தேசிகன் சாய்கிறார்.